ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பாரதம் உலகிற்கு வழங்கிய தொழில்நுட்ப விஷயங்களை பற்றி உலகின் குருவாய் பாரதம் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக நாம் சற்று சிந்திக்கலாம். 100 நூல் நமக்கு தெரியும். அவற்றுள் அந்த 100 நூலினால் செய்யப்பட்ட வேட்டிகள் சேலைகள் மிகவும் மிருதுவாக நைஸாக இருக்கும். 200 நூல் நாம் பார்த்ததில்லை, 400 நூல் நாம் கேட்டதில்லை. இதே எப்படி? ஆனால் நமது முன்னோர்கள் 2425 நூல் நூத்திருந்தாங்க அப்படின்னா உங்களால் நம்ப முடியுமா? 2425 கவுண்ட்ஸ் அந்த நூல். அப்படிப்பட்ட நூல்களை கையினால் நூற்றாங்க, மிஷின் கிடையாது, வேறு எதுவும் கிடையாது, நூற்றாங்க. அதனால் அந்த அத்தகைய நூலினால் நெய்யப்பட்ட ஆடை டாக்கா மஸ்லின் என்ற மிக புகழ்பெற்ற ஒரு துணியாக, உலகம் முழுவதும் புகழ்பெற்ற துணியாக அது விளங்கியது. டாக்கா என்பது இன்று பங்களாதேஷின் தலைநகர். வங்காளத்திலே தான் அத்தகைய துணிகள் நெய்யப்பட்டன. பரம்பரையாக அவர்கள் அந்த தொழில்நுட்பத்தில் தேர்ந்தவர்களாக இருந்தார்கள். அந்த 2425 நூலினால் நெய்யப்பட்ட டாக்கா மஸ்லின் துணிகளை சீனத்து அரசர்கள், இங்கிலாந்து பேரரசை மற்றும் உலகத்தில் உள்ள மிகப்பெரிய பணக்காரர்கள், செல்வந்தர்கள், குபேரர்கள் எல்லோரும் வாங்கினார்கள். அப்படிப்பட்ட மிக அருமையானதொரு துணி அங்கே நெய்யப்பட்டது. ஒரு 8 முழம் உடைய அந்த ஒரு புடவையை சேலையை மடித்து ஒரு தீப்பெட்டுக்குள் அடக்கி விடலாம், அவ்வளோ மெல்லிசாக இருக்கும். மோதிரத்துக்குள் இழுத்து வாங்கி விடலாம், அவ்வளோ மென்மீதாக இருக்கும். பாலை காய்ச்சினால் வரக்கூடிய ஆவி போல் அந்த கலிங்கம், அந்த துணி இருந்ததாக குறிப்பிடுகின்றார்கள். நமது இலக்கியங்களில் பேசுகின்றன. கிரேக்கத்திற்கு, ரோமாபுரிக்கு, பாபிலோனியாவிற்கெல்லாம் அவற்றை ஏற்றுமதியும் செய்திருக்கிறோம் அத்தகைய துணிகளை. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த டெக்ஸ்டைல் முறைகள் நமது நாட்டிலே இருந்திருக்கின்றன. அந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி சிறந்து விளங்கி இருக்கிறது. உலகத்திலேயே ஆடை துணி இவற்றிலே முதல் நிலையிலே இருந்த நாடு நமது நாடு தான். அப்படி இருந்தது. ஒரு பருத்தி விதையிலிருந்து 29 கெஜம் யார்ட்ஸ் நூல்களை நூற்றிருக்கிறார். வெள்ளைக்காரர்கள் இந்த நாட்டிற்கு வந்தபொழுது கம்பெனியுடைய தலைமை அலுவலகத்துக்கு அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார்கள், இந்தியர்கள் கெட்டிக்காரர்கள், செடியிலேயே கம்பளி உற்பத்தி செய்கிறார்கள் என்று. செடியிலேயே கம்பளி உற்பத்தியாகும், அவர்களுக்கு பருத்தி தெரியாது, கம்பளி என்று நினைத்துக்கொண்டு இருக்கிறார்கள். பிறகு பருத்தியினால் நாம் இங்கு துணி செய்கிறோம் என்பது தெரிந்துதான் அவர்கள் பருத்தியை இங்கிருந்து எடுத்துட்டு கொண்டு போய் அவர்கள் மில்லுகளை அமைத்து அங்கிருந்து மான்செஸ்டர் மில்களிலே தயாரித்து துணிகளை தயாரித்து இங்கே 1:10 நம்மிடமே விற்றார்கள். அவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் எல்லாம் பெருகின தொழில் புரட்சி நடந்தது. அப்படி அவர்கள் செய்தார்கள். நமது நாட்டில் அப்பொழுது பருத்தினாலும் பட்டினாலும் செய்யப்பட்ட துணி மிக அபூர்வமானது. இந்த டாக்கா மசிலினுக்காக அந்த தொழிலாளர்கள் இடதுகையை பெருவிரலிலே நகத்தை நீளமாக வளர்ப்பார்கள். அதில் சிறு துவாரம் இருக்கும், சூரிய வெளிச்சத்திலே பார்த்தால்தான் அந்த துவாரம் தெரியும். அதன் வழியாக நூல் நூற்பார்கள். அப்படி நூல் நூற்றுன அந்த நூல் தான் 2425 நூல். அது பரம்பரையாக அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக்கொண்டு வந்தார்கள். இங்கிலாந்திலே மான்செஸ்டர் மில்களிலே தயாரிக்கக்கூடிய துணிகள் விற்பனையாகாமல் போய்விடும் இந்த துணி இருந்தால் என்று சொல்லி அந்த தொழிலாளர்களின் இடதுகை பெருவர்களை பூராத்தையும் வெட்டி எறிந்தார்கள். நமது நாட்டில் இருந்த தொழில்நுட்பம் மறைந்தே போய்விட்டது. நகத்தை மட்டும் வெட்டினால் திருப்பி நகம் வளர்ந்துடும், இவங்க செஞ்சிருவாங்கன்னு சொல்லி விரலையே வெட்டினான். இப்படிப்பட்ட கொடுமைகளே நமது தொழில்துறையின் மேல் திணிக்கப்பட்டது. நமது நாட்டிலே வங்காளத்திலே மிகப்பெரிய விஞ்ஞானி ஜெகதீஷ் சந்திர போஸ் செடிகளுக்கு உயிர்கள் உண்டு என்று கண்டுபிடித்தார் என்பது மட்டும் சொல்லிக்கொண்டிருப்பீர்கள். உங்களுக்கு பாடப்புத்தகங்களில் அது மட்டும்தான் வந்திருக்கும். ரேடியோவை யார் கண்டுபிடித்தார் என்றால் மார்க்கோனி என்று சொல்வீர்கள். பாடப்புத்தகத்தில் அப்படி தான் இருக்கும், ஆனால் உண்மை அதுவல்ல. உலகத்திலேயே
International Electric and Electronic Engineers Association, IEEE, என்ற அந்த அமைப்பு மிகவும் சக்தி வாய்ந்த பவர்ஃபுல்லான ஒரு அமைப்பு. எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் இன்டர்நேஷனல், அவர்கள் ஒரு உண்மையை கண்டுபிடித்தார். என்ன? ஜெகதீஷ் சந்திர போஸ் முதலில் ரேடியோவை கண்டுபிடித்தார். லண்டன் ராயல் சொசைட்டிக்கு அதை பற்றி தெரிவித்தார். நேரில் நிரூபிப்பதற்காக போனார். நேரிலேயே நிரூபித்தார். அடுத்த அறையிலிருந்து பேசி, அடிமையாக இருக்கக்கூடிய நாட்டு விஞ்ஞானி இத்தகைய ஒரு பெரிய கண்டுபிடிப்பை கண்டுபிடித்து அவர்களுக்கு பெயர் வருவதா என்று ராயல் சொசைட்டி மெம்பர்கள் நினைத்தார்கள். எனவே கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அது சமயம் ஜெகதீஷ் சந்திர போஸ் அதற்கு பதிலை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது மார்கோனி அங்கே இருந்தான். அவன் ஜெகதீஷ் சந்திர போஸுக்கு ஆதரவாக பேசினான். அதை மற்றவர்கள் கண்டம் செய்திருக்கிறார்கள். இந்த குறிப்புகள் அத்தனையும் லண்டன் ராயல் சொசைட்டி அதில் இருக்கிறது. பிறகு அவர்கள் டைம் முடிந்துவிட்டது, நேரம் கடந்துவிட்டது, இனிமேல் விவாதிக்க இயலாது, அடுத்த மீட்டிங்கில் பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு எந்த முடிவையும் எடுக்காமல் அவர்கள் போய்விட்டார்கள். ஜெகதீஷ் சந்திர போஸ் அடுத்த ஒரு 3 மாதம் ஐரோப்பிய நாடுகளில் சுற்றுப்பயணம் செய்கிறார். மார்கோனி அவருடன் பல இடங்களுக்கு போகிறான். அவரது டைரியை திருடிட்டான். பிறகு தான் கண்டுபிடித்ததாக ராயல் சொசைட்டிக்கு சொல்லி அந்த கட்டுரை அவன் சமர்ப்பித்து பெயர் அவனுக்கு போய்விடுகிறது. இப்பொழுது அதை கண்டுபிடித்து விட்டார்கள், இன்டர்நேஷனல் எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன். எனவே அவர்கள் 1998 நடந்த அகில உலக மாநாட்டிலே, அவர்களது மாநாட்டிலே ஒரு தீர்மானம் நிறைவேற்றுகிறார்கள். இனிமேல் ரேடியோவை கண்டுபிடித்தது மார்கோனி அல்ல, இந்தியாவின் சர் ஜெகதீஷ் சந்திர போஸ் தான் கண்டுபிடித்தார். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம். குறைஞ்சபட்சம் 20 நொடிகளாவது சோப்பு போட்டு கைகளை கழுவுறத உறுதி செய்யுங்க. நீங்க முழுமையான வைரஸ் நாசினியை பயன்படுத்துறத உறுதி செய்யுங்க. அது சோப்பு.